ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கலங்கரை விளக்கம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கடல் போக்குவரத்துக்கு உதவுகிறது இந்த கலங்கரை விளக்கம் தாங்க. இந்த கலங்கரை விளக்கம் கடலில் போகக்கூடிய கப்பல் படகெல்லாம் பாதுகாப்பாக கரை ஒதுங்கிறதுக்கு வழிகாட்டுது. அது மட்டும் இல்லாமல் துறைமுகங்களுக்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு கரை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கடற்கரைக்கு அருகில் ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பாறைகள் அல்லது மணல் மேடுகள் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி விவரங்களை முன்னெச்சரிக்கையை அறிவிப்பதற்காகவும் இந்த கலங்கரை விளக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. நம்ம இந்திய கடற்கரை ரொம்ப நீளமானதுங்க. இந்தியாவில் மொத்தம் 185 கலங்கரை விளக்கங்கள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 25 பகுதிகளில் கலங்கரை விளக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இனி இந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டாக இந்த கலங்கரை விளக்கங்களில் தீவட்டி, பெரிய மெழுகுவர்த்தி, திமிங்கல கொழுப்பு எண்ணெயில் எரியும் விளக்கு இதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அடுத்தது 1910 தான் மின்சாரத்தில் இந்த கலங்கரை விளக்கங்கள் இயங்க துவங்குச்சு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கங்கள் நாம் எவ்வளோ தூரத்திலிருந்து பார்த்தாலும் நம்மளோட கண்ணுக்கு புலப்படுற வகையில் வெள்ளை மற்றும் கருப்பு அல்லது வெள்ளை மற்றும் சிவப்பு வண்ணங்கள் பூசப்பட்ட பெரிய தூண்களை கொண்டு இயங்கி வருதுங்க. எல்லா கலங்கரை விளக்கங்களில் இருந்து வரக்கூடிய லைட் ஒவ்வொரு கலங்கரை விளக்கங்கள்லையும் வேறுபடுது. உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி லைட் அடிக்குமாம். அதுவே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸில் ஒவ்வொரு 20 செகண்டுக்கும் 2 வாட்டி ஃப்ளாஷ் அடிக்குமாம். சென்னையில் மகாபலிபுரத்தில் இருக்க லைட் ஹவுஸ் 10 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி ஃப்ளாஷ் அடிக்குமாங்க. அமெரிக்காவில் நியூயார்க் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலை, ஸ்டாட்யூ ஆஃப் லிபர்டி, இது 1886 இருந்து 1901 வரை கலங்கரை விளக்கமாக செயல்பட்டு வந்திருக்கு. உலகத்திலேயே ஃபஸ்ட்டாக நடுக்கடலில் அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் எடிஸ்டோன் கலங்கரை விளக்கம். இது இங்கிலாந்து நாட்டில் ஆபத்தான எடிஸ்டோன் பாறைகள் மீது அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த பகுதியில் செயல்பாட்டில் இருக்கக்கூடியது 4வது கலங்கரை விளக்கங்க. மரத்தாலான இந்த கலங்கரை விளக்கம் 1698 இருந்து 1703 வரை செயல்பாட்டில் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் புயலால் அழிஞ்சிடுச்சிங்க. பிறகு 1708 கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் 50 ஆண்டுகள் நிலைத்திருந்தது. கடைசியாக இந்த கலங்கரை விளக்கம் தீயில எரிஞ்சு நாசம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக 1759 3வது கலங்கரை விளக்கம் கற்களால் கட்டினாங்க. 1877 வரை இந்த கலங்கரை விளக்கம் இருந்துச்சு. பாறைகளுக்கு கீழே ஏற்பட்ட அரிப்பினால இந்த கலங்கரை விளக்கம் பாதிக்கப்பட்டு அகற்றப்பட்டதுங்க. இந்த கலங்கரை விளக்கத்தோட அஸ்திவாரத்தை அகற்றுவது ரொம்ப சிரமமாக இருந்ததுனால இதை அப்படியே விட்டுட்டாங்க. தற்போது செயல்பட்டு வரும் கலங்கரை விளக்கம் 1882 ஒளி ஏற்றப்பட்டு இன்னைக்கு வர செயல்பட்டு வருதுங்க. நியூசிலாந்து நாட்டில் ஆக்லாந்து துறைமுகத்தில் அமைஞ்சிருக்கிற பீன் ராக் லைட் ஹவுஸ் 1871 கட்டப்பட்டு இன்னைக்கு வர செயல்பாட்டில் இருக்குதுங்க. மரத்தால் கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கத்தில் முதன் முதலாக மணன் விளக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. 1936 மின்சார ஒளி பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறமா 1980 இந்த லைட் ஹவுஸ் நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அந்த டைமில் இருந்த ஆக்லாந்து ஹார்பர் போர்ட் மெம்பர் இந்த லைட் ஹவுஸை முழுசாக அழிச்சிடலான்னு நினச்சாங்க. அப்புறமா இதை ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக வைக்கலான்னு முடிவு பண்ணி இந்த லைட் ஹவுஸை புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. 1985 நல்ல காங்கிரீட் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டாங்க. 1990 காலகட்டத்தில் இருந்து சோலார் பவர்லாம் வச்சு இன்னைக்கு வர ரொம்ப அழகாக காட்சி அளிக்குதுங்க. கிமு 3வது நூற்றாண்டில் எகிப்தில் அமைக்கப்பட்ட ஃபெரோஸ் ஆஃப் அலெக்சாந்திரியா என்ற கலங்கரை விளக்கம் முந்தைய காலங்களில் உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கமானது சுமார் 1000 வருடங்கள் செயல்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய கட்டிடம் இதாங்க. இதன் உயரம் 100 மீட்டர். ஆனால் இடைக்காலத்தில் இந்த கலங்கரை விளக்கம் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம பண்டைய தமிழர்கள் கப்பல் போக்குவரத்துக்காக பல இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டியிருந்தாங்க. அதில் சோழர் ஆட்சி காலத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கத்தை இன்றைக்கும் பார்க்க முடியுது. உலகத்திலேயே மிக உயரமான கலங்கரை விளக்கம் மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியா ஜெட்டா நகரில் இருக்குதுங்க. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 133 மீட்டர். இதோட ஒளி வீச்சு மட்டுமே 46 கிலோமீட்டர் தூரம் வரை படருமா. இதோட விளக்கு 20 வினாடிகளுக்கு ஒரு முறை சுற்றிக்கிட்டு இருக்குமா. உலகத்திலேயே மிகச்சிறிய கலங்கரை விளக்கம்னா அது ஐரோப்பிய நாடான இங்கிலாந்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹில்பர் தீவில் இருக்குதுங்க. இது 3 மீட்டர் மட்டுமே உயரம் கொண்டது. அமெரிக்காவில் தான் அதிக கலங்கரை விளக்கங்கள் இருக்குதுங்க.
அதாவது மொத்தம் இங்கே 700 கலங்கரை விளக்கங்கள் இருக்குது. இங்க 1764 கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. தமிழகத்துல மிக பழமையான கலங்கரை விளக்கங்களில் ஒன்று என்ற பெருமை முட்டன் கலங்கரை விளக்கத்துக்கு உண்டு. இந்த கலங்கரை விளக்கம் சுமார் 138 வருடங்களாக செயல்பட்டு வருதுங்க. இந்தியாவில் இதுவரை இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கங்களில் ரொம்ப உயரமானது ஜஹாவ் கலங்கரை விளக்கம் தாங்க. இதோட உயரம் 45 மீட்டர். ஆனால் கல்ஃப் ஆஃப் கட்ச் பகுதியில் 60 மீட்டர் உயரம் உள்ள கலங்கரை விளக்கம் கட்டிட்டு இருக்காங்க. இது அஃபீஷியல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதாங்க இந்தியாவில் ரொம்ப உயரமான கலங்கரை விளக்கமாக அமையப்போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய லைட் ஹவுஸ்னா ருட்லேண்ட் லைட் ஹவுஸ். இதோட உயரம் 3 மீட்டர் தான். இதை 1976 நிறுவியிருக்காங்க. இந்தியாவில் மிக பழமையான லைட் ஹவுஸ்னா ஒரிசால பாரதி பகுதியில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் பாயிண்ட் லைட் ஹவுஸ் தாங்க. இது 1838 தொடங்கப்பட்டது. நம்ம சென்னையில் மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் 10 மாடிகளுடையது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 45 மீட்டர். உலகளவில் பார்த்தீங்கன்னா 18,600 லைட் ஹவுசஸ் செயல்பாட்டில் இருக்குதுங்க. இதில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய கலங்கரை விளக்கங்களும் இருக்குது. இந்த வீடியோவில் இருந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா டிபிக்கல் முத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.